ஹலோ பியூட்டிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கேஜ் ஆஃப் ராக்கிங் கேர்ள். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பீட்சா எப்படி செய்யறதுன்னு நான் செஞ்சு காட்ட போறேன். இந்த பீட்சாவை வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்யலாம். ஒரு சில விஷயங்களை மாத்திரம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் வந்து தவால செய்ய போறேன். இதை வந்து நான் ஆல்மோஸ்ட் 5 to 6 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு சரியாக வரல, அதுக்கப்புறம் நல்லா வந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்சாக்கு தேவையான பொருட்கள்: பால், தயிர், கேப்சிகம், ஆனியன், பேக்கிங் பவுடர், மைதா, கீ, டொமேட்டோ கெச்சப், சுகர், அப்புறம் உப்பு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலி இதுக்கு நம்ம தண்ணி ஒன்றும் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை, பேசிய தேவையில்லை. உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்ட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிசைந்து ஒரு பவுலாக பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு ஒரு 1/2 hour வச்சுருங்க. இல்லைனா ஒரு கிளாத் கூட போட்டு நீங்கள் வச்சிடலாம். இது 1/2 hour இதாகிறதுக்குள்ளேயோ நம்ம ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். ஒயிட் சாஸ்க்கு ஒரு பேன் சூட் பண்ணி அதில் கீ சேர்த்துக்கோங்க. கீ ஃப்ளேவர் அதிகமாக வேணுன்றவங்க கொஞ்சம் அதிகமாகவே கீ சேர்த்துக்கலாம். இதிலே 1 tablespoon மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு சேர்த்து நல்லா கிண்டுங்க. இதில் பால் சேர்த்து நல்லா கட்டி கட்டி ஆகாமல் நல்லா திக்க கண்டென்ட்க்கு நல்லா இது பண்ணுங்க, சால்ட் பண்ணுங்க. ஸோ சாஸ் நல்லா கட்டியாக வந்தால் தான் அந்த ஃப்ளேவரு எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெக் பீட்டர் இல்லைன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த மாதிரி இது எடுத்துகிட்டு நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா திக் பேஸ்ட்டுக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பாயில் ஆகிறதுக்கு இதில் நான் இன்னும் கொஞ்சம் மில்க் சேர்த்து கொதிக்க விடுறேன். நான் இதில் இப்போ 1/4 teaspoon பெப்பர் தூள் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நல்லா இது பண்ணுங்கள், கிண்டுங்க. திக் பேஸ்ட்டுக்கு வரணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா பாயில் பண்ண விடுறேன். இப்போ இது நல்லாவே பாயில் ஆகிடுச்சு, ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கிற மாவை இப்போது பீஸா பேஸாக பண்ண போகிறோம். பாருங்கள், ஸோ நான் வந்து ரொட்டி மனையில் மாவு மைதா மாவு கொஞ்சம் போட்டு, ஸோ அதை ஆக்சுவலி நான் கையிலே தான் தட்டு போகிறேன்.
வேணும்னா ரோலரை கொஞ்சம் வச்சு ஷேப் வர வச்சுக்கலாம். ஸோ இந்த லாஸ்ட் எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் மோட்டாவாக இருக்கணும், அப்போ தான் நம்மளோட பீஸா பேஸ் நல்லா வக்கறோம். ஸோ நான் வந்து பேனில் இப்போ கொஞ்சம் கீ சேர்த்துக்க போகிறேன். கீ சேர்த்து நல்லா பேனுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணி அது மேலே நான் பீஸா பேஸை வைக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் இதில் வெஜிடேபிள்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவையான வெஜிடேபிள்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் டொமேட்டோ கெச்சப்பை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், டொமேட்டோ சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் சாஸை நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒயிட் சாஸ் உங்களால் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து மயோனீஸை கூட இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு பண்ணிடணுன்னா நீங்கள் வந்து டொமேட்டோ கெச்சப்புக்கு மேலே மயோனீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் ஆனியன்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேணால் கேரட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பீஸா இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஆன் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுடுறேன். இப்போ இதை எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ்க்கு நல்லா சூட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஒயிட் சாஸை மேலே இப்படி கொஞ்சம் தூவிக்குங்க. பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப நல்லாவே குக் ஆகிருக்கு. நான் இப்போ இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸை தூவிக்க போகிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற ரெட் சில்லிஸை மிக்சரில் போட்டு எடுத்தீங்கனாவே சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், அழகாகவே பீஸா ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு சாப்பிடலாம். பீஸா தயாராகிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய் பாய்.